முன்னாடி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் காங்கிரஸை வந்து பாதாள தள்ளிவிட்டார், தொண்டர்களை பாதுகாக்க தவறிவிட்டார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொரோனா பரவ காரணமாக இருக்கு. ஏற்கனவே நமது மரியாதைக்குரிய அண்ணன் ஒரு தொண்டர்களின் தலைவராக இருந்த அண்ணன் வசந்தகுமார் இழந்து விட்டோம். விரைவில் வந்து அவரை மாற்ற போகிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் தலைவராக வர இருக்கிறார் என்று முக்கியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அவர் வந்து பெசாமா ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். அவர் பெசாமா அங்கே ஒரு கீழே பாலத்தில் உட்காந்துட்டு அந்த வேலையை பார்க்கலாம். வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா 15 சீட்ஸ் 15+1 தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 15 அசம்பிளி ஒரு ராஜ்யசபா இல்லாட்டி 20 அசம்பிளி, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், இது போராடி தான் வின் பண்ணுவோம் இந்த அசம்பிளி எலெக்ஷனை அப்படின்னு ஒரு பொதுக்குழுவிலே வந்து அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணார். அதை இதுவும் தனியாக இன்னர் பார்ட்டியில் பேசுகிறோம், போராடி தான் வின் பண்ணணும்னு. என்ன கலைஞர் என்ன சொல்லுவார், எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஓட்டை போட்டுன்னு அப்படி தான் சொல்லுவார். போராடி வின் பண்ண இந்த வார்த்தை என்ன சொல்லுங்கள். ஆனால் டிஎம்கேல பேரில் பவர் சென்டரே கிரியேட் ஆச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2 கோஷ்டி 3 கோஷ்டி இருக்குது, ஆனால் பவர் சென்டர் பேரலெல்லாம் உருவாகிடுச்சு. இப்போ அண்ணன் ஸ்டாலினுக்கு என்ன பவர் இருக்காரோ அதே பவர் வந்து உதயநிதி வந்துட்டார் அந்த கட்சியில். இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்களை உற்சாகமாக இருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் பொறுத்த மட்டும். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் காங்கிரஸை வந்து பாதாள தள்ளிவிட்டார், தொண்டர்களை பாதுகாக்க தவறிவிட்டார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொரோனா பரவ காரணமாக இருக்கு. ஏற்கனவே நமது மரியாதைக்குரிய அண்ணன் ஒரு தொண்டர்களின் தலைவராக இருந்த அண்ணன் வசந்தகுமார் இழந்து விட்டோம். அந்த மாதிரி வந்து ஏற்கனவே தெரியும், வந்து நம்ம தினேஷ் குண்டுராவ் வந்து அவருடைய பாதுகாவலர் பிஎஸ்ஓ மற்றும் உதவியாளருக்கு கொரோனா வந்து சத்தியமூர்த்தி பவன்லேயே சொல்கிறாரு. சொன்ன பிறகும் வந்து எதுக்கு ஒரு அண்ணன் ஸ்டாலின் பார்க்க கூட்டு சென்றார், தலைவர் சிதம்பரத்தை வீட்டுக்கு எதுக்கு பார்க்க அழைத்து சென்றார் என்று புரியவில்லை. அதுமாதிரி அதிமுக செயற்குழு நடக்கும்போது எல்லா நிர்வாகிகளுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து உள்ளார் அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியிலே வந்து டெம்பரேச்சர் டெஸ்ட் எடுக்காமல் போட்டாங்க, ஆக்சிஜன் டெஸ்ட் எடுக்காமல், இந்த மாதிரி ஒரு பேசிக் இதே பண்ணாமல் பண்ணிட்டார் தலைவர் ராஜீவ்காந்தி நினைவில் மேன் 21. இதே மாதிரி தான் தொண்டர்களை வந்து அங்கே தள்ளுமுள் ஏற்பட்டு போலீஸுக்கும் தொண்டர்களுக்கும் நமது காங்கிரஸ் நிர்வாகி பொன் கிருஷ்ணமூர்த்தி, அமெரிக்கா நாராயணன், வடசென்னை சேர்ந்த மோகன் காந்தி, கீழானூர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் வந்து நமது பாலாஜி சாரி அசன் ஆரன் பையன் இவங்கெலாம் கொரோனா வந்துடுச்சு. நமது ஆர்ப்பாட்டம் பண்ணார் அன்றைக்கி கூட நம்ம சமூக இடைவெளி இல்லாமல் நம்ம ராஜீவ்காந்தி சிலையாக இருக்குது, அது அன்றைக்கி கலந்துக்கிட்ட பிறகுதான் அண்ணன் வசந்தகுமாருக்கு கொரோனா டெஸ்ட் மாதிரி வந்து ஒரு இடைவெளி விட்டு பண்ணோம். அன்றைக்கி கூட வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்காமல் இவ்வளோ பிரச்சனை ஆன பிறகும் இவர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கார். வந்து தொண்டர்களின் வந்து உயிரையும் கேள்விக்குறியாகிட்டார். தலைவர் ராஜீவ்காந்தியை வந்து நம்ம இழந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து இந்த வைரஸ் கிருமியாலும் தொண்டர்களை பாதுகாக்க தவறிவிட்டார் அழகிரி. திமுகவில் போயிட்டு இவங்க வந்து அவங்க என்ன சீட்டு கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஒன்றும், ஆனால் ஏற்கனவே 15 சீட்ஸ் ஒத்துக்கிட்ட மாதிரி வெளியே தகவல் வருது. 15+1 15 அசம்பிளி ஒரு ராஜ்யசபா இல்லாட்டி 20 சீட்டு தான் ஃபைனலில் டிஎம்கேயில் பேசி முடிச்சா இதை எப்படி ஒத்துக்க முடியாது. லாஸ்ட் டைம் 41 வாங்கினோம், என்னை கட்சியை விட்டு நீக்கி 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு தென்சென்னை மாவட்டத்துக்கு வந்து அவர் தலைவராக போடணும், சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஒன்று நிரந்தரமாக நீக்கலை வந்து. அது கூட போட முடியவில்லை வந்து அழகிரினா அவர் காங்கிரஸ் என்ன நிர்வாகம் நடத்துகிறார் அழகிரியை பொறுத்த மட்டும். ஏற்கனவே வந்து புது மாவட்டத்தில் லிஸ்ட் எடுத்துகிட்டு போனார், அது தலைவர் சிதம்பரத்தை கேட்டு தான் போடணும்னு அன்னைக்கு சோனியா காந்தி சொல்லிட்டார்கள். அன்றைக்கி நடந்த காங்கிரஸ் அங்கே மேலிட பார்வையில் வந்தபோது அண்ணன் திருநாக்கரசு, விஷ்ணு பிரசாத், பாக்கி மேக்ஸிமம் எல்லாருமே அவரை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. தலைவர் சிதம்பரம் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. விரைவில் அநேகமாக வந்து இந்த தீபாவளிக்குள்ளே ஒரு மாற்றிடுவாங்க கட்டாயம். கார்த்திக் சிதம்பரம் தான் தலைவராக வரப்போகிறாரு. இந்த அசம்பிளிக்கு வந்து கட்டாயம் இருக்க மாட்டார் வந்து, ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு வழி நடத்தணும் தவறிவிட்டார். வந்து தொண்டர்களையும் ஒரு நல்ல முறையில் கொண்டு போகணும். ஏற்கனவே தெரியும் காங்கிரஸ் கட்சியெலாம் வந்து ஒர்க்கர்ஸை வந்து யாரையுமே கலந்து ஆலோசிக்கவில்லை. சத்தியமூர்த்தி பவனில் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க, செல்வமும் அந்த நம்ம பிரபுக்கிட்ட ஒரு மேனேஜராக இருந்தவர் பிஏ இருந்தவரும் கோபனா ரெண்டே பேர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. வேறு எந்த மூத்த நிர்வாகியும் விஜயன், அது சீனியர் நிர்வாகி ஜோதி, அதுமாதிரி நிறையா நிர்வாகி யாருமே கூப்பிட்டு அனுசரித்து பண்ணுறதில்லை. விரைவில் வந்து அவரை மாற்ற போகிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் தலைவராக வர இருக்கிற என்று முக்கியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அவர் வந்து பெசாமா ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். அவர் பெசாமா அங்கே ஒரு கீழே பாலத்தில் உட்காந்துட்டு அந்த வேலையை பார்க்கலாம். வந்து அது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு 15 சீட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க்கர்ஸ் ஒத்துக்குப்பாங்கன்னு தெரியல. வந்து இதுக்கே 15 சீட்ஸ்னால் இப்போ சென்னை மாநகராட்சியில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 4 கொடுப்பாங்க, 4-5 சீட் தான் கொடுப்பாங்க வந்து டிஎம்கே வந்து. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் வலிமையாக இருக்க தொண்டர்கள் வந்து
அது வழிநடத்தும் தலைவர் சரியாக இல்லை என்னத்துல குடிக்கும். நன்றி, வணக்கம். சார், சார், இப்போ திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் எவ்வளோ சீட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கடந்த தேர்தல்களில் 65 சீட் வரைக்கும்லாம் வாங்கியிருக்காங்க. 63 வாங்கணும் நம்ம 2011 கடைசியாக வாங்கினது 41. இப்போ நிறையா பார்ட்டி இருந்தாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் கொடுத்த டேலியில் வேணாச்சும் கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா 15 சீட்ஸ் 15+1 தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 15 அசம்பிளி, ஒரு ராஜ்யசபா, இல்லாட்டி 20 அசம்பிளி. இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை பற்றி அதாவது அது அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தர்மயுத்தம் 2.0 திரும்ப ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிதான் அது அண்ணன் தம்பிங்க அவங்களுக்குள்ளே பேசியெல்லாம் முடிப்பாங்க. அதிமுக வழிமுறை இருக்குது. தொண்டர்கள்லாம் வந்து அங்கே ஒன்றும் அப்படி தான் இருக்குது. ஓட் பேங்க்லாம் அப்படி ஓட் பேங்க்லாம் பிரியல. இது வந்து பார்லிமெண்ட் மாதிரி இருக்குது. அந்த எலெக்ஷனை போட்டோம், இது அசம்பிளி எலெக்ஷன். இது தான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், இது போராடி தான் வின் பண்ணோம் இந்த அசம்பிளி எலெக்ஷனை அப்படின்னு ஒரு பொதுக்குழுலே வந்து அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணார். அது இது வந்து தனியாக இன்னர் பார்ட்டியில் பேசிட்டோம். போராடி தான் வின் பண்ணணும்னு என்ன கலைஞர் என்ன சொல்லுவார்? எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஓட்டை போட்டுணும் அப்படி தான் சொல்லுவார். போராடி வின் பண்ண இந்த வார்த்தை என்ன சொல்லுங்கள்? இப்போ திமுக சண்டை வெளியே தெரியல. இப்போ வந்து அதிமுக நிறையா கோஷ்டிக்குது, காங்கிரஸ் கோஷ்டிக்குது, பிஜேபி கோஷ்டிக்குது. ஆனால் டிஎம்கேல பேரில் பவர் சென்டரே கிரியேட் ஆச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 2 கோஷ்டி 3 கோஷ்டி இருக்குது. ஆனால் பவர் சென்டர் பேரலெல்லாம் உருவாகிடுச்சு. இப்போ அண்ணன் ஸ்டாலினுக்கு என்ன பவர் இருக்காரோ அதே பவர் வந்து உதயநிதி வந்துட்டார் அந்த கட்சியில். ஸோ அவர் எவ்வளோ சீட்டு கேட்க போகிறாரோ ஒவ்வொரு சென்னையிலே பார்த்தீங்கன்னா 1000 வழக்கில் இப்போ மாவட்ட போட்டதிலே பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்குள்ளார. அதுமாதிரி நேருக்கும் போய் மகேஷ் பொய்யாமலுக்கு தகராறு. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஜோயலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு உதயநிதி. அனிதா ராஜகிருஷ்ணன் தகராறு. அதுமாதிரி நாமக்கல் ராஜேஷ் வந்து இதில் வந்து பொன்முடியும் அவங்க பிரச்சனையாக இருக்குது. தென் சென்னையில் வந்து மாசுவுக்கும் மகேஷ்குமாருக்கும் விருகம்பாக்கம் நம்ம தனசேகருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. வட சென்னையில் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒவ்வொரு அசம்பிளிலேயும் ஒரே தொகுதியாக இருக்குது. இப்போ வந்து வேளச்சேரி பகுதியில் ப்ராப்ளம், மயிலாப்பூர்லேயே 3 கோஷ்டிங்களாக இருக்குது திமுகவை பொறுத்த மட்டும். ஸோ இந்த கோஷ்டிங்லாம் வெளியே தெரியல. இப்போ எலெக்ஷனில் சீட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் திமுக அது இது என்ன நிலைமைன்னு திமுகவில் வெளியில் தெரியும். எனக்கு தெரியுங்க. இப்போ இந்த இப்போ ஒன்றிணைவான்னு சொல்கிறாங்க. நேற்று கூட இன்றைக்கி கூட செருப்ப படத்தை போட்டு ஒரு ஆள் ஆன்லைனில் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்திருக்காங்க. யார் பணம் போட்டு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு போட்டால் யாரை ஏமாத்துறது? ஆன்லைனில் போட்டு ஒரு செருப்பை போட்டு நீங்கள் ஒரு ஆள் ஒரு படம் போட்டு நீங்கள் ஃபேஸ்புக் கார்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவரே வந்து ஒரு ஏமாத்திக்கிறது தான் திமுகவில் பொறுத்த மட்டும். ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு அசம்பிளி தொகுதியிலேருந்து 3000 ஓட்டுலேருந்து 40,000 ஓட்டு வரைக்கும் இருக்குது. காங்கிரஸ் தொண்டர்களை உதாசீனப்படுத்தினால் மைனாரிட்டி இஸ்லாமிய ஓட்டு முஸ்லீம் ஓட்டு எதுவுமே வந்து அடி வாங்கும். ஸோ காங்கிரஸ் தொண்டருக்கு இன்னொரு தாமாக்க நிலைமையை வந்து உருவாக்க நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இவங்க 15, 16, 20 சீட்ஸ்லாம் இல்லை. இது பார்லிமெண்ட் மாதிரி இருக்காது இந்த எலெக்ஷன். அதான் அவர் போராடி வின் பண்ணார். 15 சீட்ஸ் கொடுத்து டெல்லியிலேருந்து கையெழுத்து போட்டு அழகிரிக்கு ஒரு சீட்டு, ஆளால் கோஷ்டி தலைவருக்கு ஒரு சீட்டு வாங்கினாலும் அதெல்லாம் தொண்டர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன் மோர் தாமாக நிலைமை ஒர்க்கர் மத்தியில் ஸ்பிட்டாகி வந்துடுவாங்க எல்லாருமே வந்து. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கே மேலே 10 நிர்வாகி ஃபோன் பண்ணாங்க. எங்கேயுமே காங்கிரஸை மதிக்கவே இல்லை அவங்க. குடிய மரியாதை சொல்ல, பேரை சொல்ல, சோனியா காந்தி படமும் ராகுல் காந்தி படமும் ஸ்டாம்ப் சைஸில் போட்டாங்க. உதயநிதி படம் பெருசாக இருக்கான் எல்லாத்தையும். சோனியா காந்தி படம் ராகுல் ஸ்டாம்ப் சைஸில் இருக்கான். பூத கண்ணாடி தேர்ற அளவுக்கு போட்டாங்க. உதயநிதி படம் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஒருத்தர் தான் கேள்வி கேட்குறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்டோம். அதான் டெல்லியிலேருந்து அவங்க பிஜேபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் நீ தனியாக நெல்லுங்க. காங்கிரஸ் எக்காரத்தை கொண்டோம் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ வரக்கூடாது அளவுக்கு பார்த்துங்க. சீட்டை கூட தோக்கடிச்சிருங்க, தோக்கிற தொகுதியாக கொடுங்கன்னு சொல்லி திமுக அரசு சொன்னதாக வர தகவல்னா அப்படி தான் இருக்கு. அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அவர் தான் சொல்லணும். 2017 சொன்னார் அவர். அந்த இது அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி இன்னும் அவர் வந்து எதுவும் வந்து மறுப்பறிக்கை கொடுக்கல. ஸோ இப்போ கொரோனா காலத்தினால ஜனங்கள அந்த உயிர் அவங்களோட அதுதான் முக்கியமாக இருக்கிறார் இல்லையா. ஸோ வந்து அவர் தான் டிசிஷன் சொல்லுவாங்க. எலெக்ஷன் வந்து பிப்ரவரி தான் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட், பிப்ரவரி தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது மார்ச் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டைம் இருக்குது. ஸோ ரெண்டாவது அவன் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறவர். நீங்கள் பல பேட்டிகளில் முன்னாடி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அதனால தான் அந்த கேள்வி திரும்ப கேட்குறேன். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அவர் தான் இதை எதனாலன்னு அவர் தான் சொல்லுவார் வந்து. ஆனால் அவர் நல்ல முடிவு எதிர்பார்ப்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் எதிர்பார்க்குறாங்க.